ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் செல்வா. இது ஜேர்னிஸ் புக்ஸ் அண்ட் மெமரிஸ். பொதுவாக நான் என்னோடய எல்லா வீடியோக்களுமே புத்தகங்கள், பயணங்கள், பயண அனுபவங்கள் அதை பற்றின விஷயங்களை தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணிப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் வரிகள் அதை பற்றி தான் ஷேர் பண்ணி போகிறேன். புதிய பறவை படத்தில் சிவாஜி கணேசன் பாடிய பாடல், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோ இடம் வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பாடியிருப்பார். பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்க இந்த பாடலை கேட்டாங்க அப்படின்னா ஒரு மனதுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் இந்த பாடல் வரிகளுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. அந்த படத்தில், அந்த புதிய பறவை படத்தில் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்காக ஒரு பாடல் ஒன்று கம்போஸ் பண்ணுறாங்க. மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வந்து கண்ணதாசன். ஆனால் 2-3 வாரமாக அந்த கம்போசிங் பண்ணுறாங்க, அந்த ஒரு மன நிறைவு அவங்களுக்கு கிடைக்கல. அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த சாங் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க ரெண்டு பேருக்குமே வரல. அந்த பாடலை வந்து மீண்டும் மீண்டும் பல விதத்தில் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க. ஒரு முழுமையான ஒரு 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 திருப்தியான ஒரு பாடல் வந்து அவங்களுக்கு அமையலை. சிவாஜி கணேசன் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வர்றப்ப இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மன நிம்மதி இல்லாத ஒருத்தன் மன நிம்மதிக்காக அலையிறான், இந்த மாதிரி உணர்வை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்னோடனே, என் நிம்மதி எங்கே என் நிம்மதி எங்கே அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் வந்து ஒரு மன நிம்மதி இல்லாத ஒருத்தனுடைய அந்த உணர்வை, அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை தன்னுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மூலமா நடிச்சு காட்டி அப்படியே வெளிப்படுத்துறாரு. அந்த சம்பவத்தை பார்த்தோன்னே கவிஞர் கண்ணதாசனுக்கு மனசுல உடனே அந்த ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த வார்த்தை எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும் அப்படின்ற அந்த பாடல். அதுக்கப்புறம் தான் அந்த பாடல் வரிகள் எழுதுறாரு, அந்த பாடல் கம்போஸ் பண்ணி அது திரைப்படத்துல வந்து பாடலா இடம்பெற்றிருக்கு. அந்த பாடல் வரிகளுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. அது உண்மையிலே அந்த பாடல் வரிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த வரலாறு அப்படிங்கிறது அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதை நீங்கள் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டான பயணங்கள், புத்தகங்கள், பயண அனுபவங்கள், இன்னும் இந்த மாதிரி திரைப்படங்கள் அது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.